வணக்கம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான லஞ்ச் அண்ட் டின்னர் கொம்போ மெனு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்ப புதுமையாக, இது ரொம்பவே புது ரெசிபி நம்ம சேனலுக்கு, மூணு ரெசிபி போட்டிருக்கேன் ஒரே வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முதல்ல ஒரு சுத்தமான பாட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கார்ன் ஆயில். ஓகே, இதில் கலந்த கடுகு தாளிப்பு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய சொதியில் எப்போவுமே நான் வந்து நெத்திலி போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் தாராளமாக இந்த நெத்திலியை கட் பண்ணிடுங்க. ஓகே, நெத்திலியை வந்து சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இது கூட வந்து கொத்தி வச்சுருந்த இஞ்சி, அது கூட வந்து ஒரு முழு பூண்டு, ஒரு நாலஞ்சு பட்டை மிளகா, ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா தாளிச்சதும், அதாவது முதல்ல வந்து நம்ம போட்ட நெத்திலி வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும். இது கூடவே வந்து நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வெறும் சுரக்காசூதி தான் வைக்கலான்னு நினச்சிருந்தேன். பட் ஒரே ஒரு பாதிவாசி இருந்த கேரட் இருந்தது, சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு சின்னதாக கட் பண்ணி அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். பட் இந்த சொதிக்கு பேர் முழுக்க முழுக்க சுரக்காய் சொதி. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ண கையோடைய எப்பவும் போல் நான் பேக்கெட்டில் உள்ள சந்தான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தானை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த சுரக்காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். இது கூடவே ஒரு ரெண்டு குட்டி குட்டியாக இருக்கிற தொமேத்தோவும் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி கத்திரிக்காய் ஒரு மாதிரி புளிப்பாக இனிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டும் செய்ய போகிறேன். இந்த கத்திரிக்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கொஞ்சம் தின்னியாக வெட்டிக்கிட்டிங்கன்னா, தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ண கையோடு இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்போ தான் வந்து கத்திரிக்காய் கருக்காது. கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலும் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு சுரக்காய் சொதியை வந்து கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா முழுதுமாக வந்துருச்சுன்ற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சுரக்காயெல்லாம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். அடுத்த அடுப்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன், உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற வச்சு வச்சுருந்த கத்திரிக்காயை நான் முழுதுமாகவே பொரிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் அவசரமாக செய்கிறனால எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு எண்ணெயை டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப அவசரமாக சமைச்சிட்ருக்கேன், அதே வழியில் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போது நான் வந்து சொதியில் வந்து கடைசி இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் அந்த பேக்கெட்டில் உள்ள சந்தானை முக்கால்வாசி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் லைட்டாக அங்கங்கே வந்து நுர வரும் பார்த்திங்களா, அப்போயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஸோ நல்லா கொதி கொடுட்டுமா தேங்காய் பால் திரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன், சொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் ரெண்டு பக்கட்டும் திருப்பி போட்டு நல்லா முழுதுமாக வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை நான் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய தாராளமாக ஊற்றியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் இப்போ எடுத்துக்கிட்டு கடுகு தளிப்பு போட்டு கடுகு வெடித்ததும் இன்றைக்கி நான் இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு நெத்திலியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். நெத்திலி போடாமல் கூட இந்த கூட்டு செய்யலாம், கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பட்டை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசிஞ்சதும் அது கூட வந்து ஒரு குட்டியாக இருக்கிற தொமேத்தோவை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தொமேத்தோ வந்து நல்லா குழையிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பட்டை மிளகாய் தூள் மட்டுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பட்டை மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அப்படின்ற போது ஒரு ஒன்றரை கரண்டி போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ பட்டை மிளகாய் தூள் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை நான் ஊற்றி இதை வந்து கொதிக்க விட போகிறேன். ஆக்சுவலி வந்து புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் முழுசுமாக ஊற்றிருக்கணும். பட் கொஞ்சம்
பேசிக்கிட்டே வேலை செஞ்சனால பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, பேசிகிட்டே வேலை செஞ்சனால கொஞ்சம் எனக்கு டைமிங் ஓடிடுச்சு. நான் அதனால் என்ன செஞ்சேன், புளியை திரும்பவுமே திக்காக கரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பைராய்ட்ஸ் வந்து இதில் புளி தண்ணி தான் நிறையவே முழுதுமாக ஊற்றிருக்கணும். ஸோ இப்போ புளி தண்ணியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது சுண்ட சுண்ட சுண்ட. இப்போ நான் அந்த கரண்டியில் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அது திக்காக அப்படியே ஒட்டி வரணும். கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், 4 இல்லைன்னா 5 கத்திரிக்காயாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காய் முழுதுமாக பொரித்த கத்திரிக்காயை இப்போ இந்த கூட்டோட, அதாவது இந்த மிளகா சாந்தோட நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சாந்து எல்லாமே வந்து கத்திரிக்காயில் நல்லா கலக்கிற வரைக்கும் ஒரு 1-2 மினிட்ஸ் வந்து சட்டியிலே விட்டுட்டு இன்னமும் வந்து அந்த பேஸ்ட் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் அப்படியே திக்காகும் அந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஆக்சுவலி இது வந்து சாம்பாரும் இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் சைவமாக வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டுமே வந்து நெத்திலி இல்லாமல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. வேறு எந்த கடிச்சிக்காயும் கேட்கவும் மாட்டாங்க. நிஜமாகவே அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் கூட்டு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி வெண்டிக்காயும் இது கூடவே பிரட்ட போகிறேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, எனக்கு 2-3 சையூர் வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் தாராளமாக சுவையாக செஞ்சு தருவோமேன்ட்டு இன்றைக்கி சமைச்சிருக்கேன். ஓகே, இதுக்கு கண்டிப்பாக நெத்திலியை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே அதே கும்போ தான் திருப்பியும் இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் போல் வந்து வெண்டிக்காய் அந்த மாதிரி நீள நீளமாக ஒரு மாதிரி ஸ்டைலாக வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலாக வெட்டி இந்த மாதிரி வெட்ட தெரியலனா பிரச்சனை இல்லை, சும்மா சாப்பிங் போர்டில் வச்சு எவ்வளோ நிப்பீஸாக வேணுமோ அந்த அளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வெட்டணும்னு எதுவுமே சட்டம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த வெண்டிக்காய் கூட்டுக்கு வந்து தூள் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 99 கிடைக்கும். அந்த தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து இந்த எண்ணெயிலே வந்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கணும் நான் மறந்துட்டேன். இப்போவாவது நினப்பு வந்தது, அப்போ நான் வந்து இந்த கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு வெண்டிக்காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். நெத்திலி போட்டால் கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியே அவனுக்கு கூட்டில். ஓகே, ஐ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெண்டிக்காய் கூட்டை நான் நல்லா திருப்பி போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த வளவளப்பு தன்மை கொஞ்ச நேரத்துலேயே போயிடும். ஐ ஃப்ளேமில் வச்சு நம்ம பெரட்டினா அப்போ நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே இறக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த லஞ்ச் அண்ட் டின்னர் கொம்போ மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மெனுவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.